சிபிஐ இயக்குனர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட அலோக் வர்மா குறித்த தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். டெல்லியைச் சேர்ந்த அலோக் வர்மா 22 வயதிலேயே ஐபிஎஸ் அதிகாரியானவர். 38 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றியுள்ளார். ஊழல் தடுப்பு, குற்றப்பிரிவு, நிர்வாகம், உளவுத்துறை என பல்வேறு பிரிவுகளில் அலோக் வர்மா பணியாற்றியுள்ளார். 2007 ஆண்டு டெல்லி காவல்துறையின் குற்றப்பிரிவு தலைவராக அலோக் வர்மா நியமிக்கப்பட்டார். டெல்லியில் பணியாற்றிய போது 26,000 காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கியதால் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளானார் அலோக் வர்மா. மிசோரம் மாநிலத்தின் தலைமை காவல் அதிகாரி, திகார் சிறைச்சாலையின் இயக்குனர் என 24க்கும் மேலான பதவிகளை இவர் வகித்துள்ளார். சிபிஐயின் 27வது இயக்குனராக 2017 ஆண்டு நியமிக்கப்பட்ட அலோக் வர்மாவின் பதவிக்காலம் வரும் 31 தேதி முடிய உள்ள நிலையில் டெல்லி தீயணைப்புத்துறை மற்றும் ஊர்காவல் படை இயக்குனராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.